வணக்கம் தீபிகா. வணக்கம் பீட்டர். இந்த வைபுக்கலவா ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம்? நீங்கள் விடுதலை டூவில் ஒரு பாட்டு வந்திருக்கே, கேட்டிங்களா? இளையராஜா எழுதி, இளையராஜா கம்போஸ் பண்ணி. என்ன பாட்டு? தினம் தினமும். அதேமாரி காதலிக்கு நேரம் இல்லை இன்னொரு பாட்டு வந்துருக்கு, கேட்டிங்களா? ஏ ரகுமான் கம்போஸ் பண்ணி ஏ ரகுமான் பாடின பாட்டு. கேட்டேன் என்ன பாட்டு? என்ன இழுக்குதடி. ஸோ இந்த ரெண்டு பாட்டு தான் சோசியல் மீடியாவில் பாப்புலராக வைரலாக போயிட்டுருக்குது. யோசிச்சு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு இசை அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் தான் பெரிய ஆட்கள் தமிழ் சினிமாவில். போன வருஷமும் அவங்களோட பாடல்கள் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இந்த பக்கம் இளையராஜா அவர்கள் வந்து விடுதலை, மாடர்ன் லவ் சென்னை அப்படின்னு பண்ணிட்டு இருந்தார். ரகுமான் வந்து மாமன்னன், பயங்கரமான சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதிகம் கேட்ட பாடல்களாக போன வருஷம் இந்த பாடல்கள் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்திருக்கிறாங்க. ராஜா சார் வந்து விடுதலை டூ, ஸோ தன தினமும் பாட்டு. இது வந்து என்ன இழுக்குதடி, ரெண்டுமே வேற வேற ஜானர் கம்ப்ளீட்டாக. இது ஒரு பயங்கர ஸ்லோ மெலடி. இந்த பக்கம் இது பார்த்தோம்னா ஒரு கிளப் சாங் மாதிரி, பயங்கர ஒரு மாடர்னான சவுண்ட்ஸோட இருக்கிற மாதிரி பாட்டாக இருந்துச்சு. இந்த ரெண்டு பாட்டு பற்றி தான் பேச போகிறோம். தினம் தினமும் பாட்டை முதல் தடவை கேட்கும்போது வந்து, முதல் தடவை கேட்டோன்னே நிறைய பேர் வந்து வா சூப்பர் ராஜானா, ராஜா தான் 83 வயசுலையும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்க முடிஞ்சது. ஆனால் எனக்கு அது முதல் தடவை கேட்கும்போதே வந்து எப்போவோ ராஜா பாடின ஒரு பாட்டை திரும்ப கேட்குற மாதிரி தான் இருந்தது. நம்ம கூட அதை பேசிகிட்டு இருந்தோம். மேபி அந்த டியூன்னால் அது இருக்கலாம், அந்த பாடுற அந்த துணியில் இருக்கிறதோ, அந்த வாய்ஸில் அதையே கேட்டு கேட்டு பழகிட்டு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு அந்த பாட்டை கேட்டோன்னே. ராஜா வந்து திகட்ட ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு, ராஜானா அப்படி இருக்கணும், நிறைய நிறைய ஒரு ஒரு டைவர்சிட்டி இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன் இந்த பாட்டு பழசாக இருக்க மாதிரி இருக்குது, இல்லை ஏன் இது பழகின ஒன்றா இருக்குது, ஒரு ரெஃப்ரெஷிங்காக இல்லை இல்லை அப்படின்னு. வல்மிடுக காட்டும் மொழி கேட்கும் போது இது மாதிரி இல்லை. நான் தியேட்டர்ல தான் அந்த பாட்டை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி கேட்கவே இல்லை, படம் பார்க்கும்போது தான். ஆமா, நான் முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணுவேன். ஒரு பாட்டு வருதுன்னா அதை கேட்காம இருக்க ட்ரை பண்ணி தியேட்டர்ல வந்துட்டு கேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தியேட்டர்ல கேட்கும்போது தியேட்டரே பாடுது வல்மிடுக காட்டும் மொழிக்கு. எனக்கு அதனாலயே இன்னும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு கேட்கும்போது அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கு. அதுவே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக எனக்குமே முதல் முறை கேட்டப்போ தினம் தினமும் பாட்டு, ஆனால் அதே மாதிரியே இருக்க மாதிரி இருக்கே, அதை விட எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக அதே டியூனை போட்ட மாதிரி இருக்குங்கிற மாதிரி தோணுச்சு. நிறைய பேர் ஒரு சிலர் சொன்னாங்க. பட் நம்ம கமெண்ட்ஸோ இல்லை வெளியிலலாம் விசாரிச்சோம்னா எல்லோரும் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க, ராஜா ராஜா தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நமக்கு மட்டும் இது இம்ப்ரெசிவாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஒரு ஒரு நாள் டைம் விட்டுட்டு திரும்ப கேட்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த வழிநெடுக்க காட்டு மொழி மாதிரியே இல்லை. இது கண்டிப்பாக வேறு சாங் தான், அதை நம்ம உறுதியாக சொல்லிடலாம். ரெண்டு மூணு காரணங்களால் அப்படி தோணியிருக்கும். விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு ஆபியஸாக மைண்டுக்கு வரும். ரெண்டாவது இளையராஜா வாய்ஸு, அவர் வாய்ஸில் நம்ம இதே மாதிரி பாட்டு நிறைய பாட்டு கேட்டிருக்கோம். எவ்வளோ பாட்டு பாடியிருக்காரு, இது இப்படி ஆரம்பிக்கிறதே இப்படி தான் ஆரம்பிக்குங்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு பாட்டு நம்ம டக்குன்னு சொல்லல இளையராஜா பாடணும். ஸோ அதே வாய்ஸில் கேட்குறோம் விடுதலை டூவில் அதேமாதிரி ஒரு சாங் அப்படின்னா ஆபியஸாக அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். பட் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக இது ஒரு தனி பாட்டாக மைண்டில் வச்சுக்கிட்டு கேட்டோம்னா கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் அப்படிங்கிறது தெரியுது. அது இப்போ கேட்கும்போது தினம் தினமும் அவர் ஆரம்பிக்கும் போதே ஒரு பயங்கரமான ஃபீல் இருக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மியூசிக்கும் ஒரு ஒரு டிப்பிக்கல் லேட் 80s அவரோட நைன்டீஸில் இருந்த அவரோட மியூசிக் ஒன்று இருக்கும், அந்த சவுண்ட்ஸை ரீக்ரியேட் பண்ண மாதிரி கொஞ்சம் மியூசிக் இருந்துச்சு. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு, ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. எல்லோரும் கொண்டாடுற மாதிரி இப்படியான விஷயம் பண்ணியிருக்காரு தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லாதது என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த ஒரு 4வது 5வது லைனுக்கு அப்புறம் தான் அந்த பர்கஷன் வர ஆரம்பிக்குது, பீட்ஸ். அதுதான் ரொம்ப யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அது ஒரு பயங்கரமான ஃபீல் வந்துச்சு, இல்லை அதை அப்படியே டவுன் பண்ணிட்டே மாதிரி இருந்துச்சு. இல்லை இல்லை, இது ஒரு யூஸ்வல் சாங் தான் அப்படிங்கிற மோடுக்கு கொண்டு போயிட்டது அதுலேருந்து தாங்கிற மாதிரி இருந்துச்சு. இது நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கேட்டு பழகிட்டதால நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுது. ராஜா ஆரம்பிக்கும் போது இந்த டோனில் ஆரம்பிக்கிறாரு, உள்ளே போகும்போது இந்த டோனில் போகுது, எங்கே பீக்கில் போகுது, எங்கே இறங்குது, எல்லாமே நமக்கு கால்குலேட்டிவாக இருக்குது. அதே பேட்டர்னில் நிறைய பாடல்கள் கேட்டிருக்கோம். அதனால் வர ஒரு சின்ன சலிப்போ இல்லை அந்த ஒரு யூஸ்வலான ஒரு டோன்கிறது வந்து ராஜாவை நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால வரதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் இளையராஜா வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் பேஸ் ஆகிருக்கு அவரோட வாய்ஸ். ஏஜ்னாலேயா என்னன்னு கூட தெரியல, அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. லிரிக்ஸ்மே அவரே எழுதியிருக்காரு, பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்குது நமக்கு. ஏன்னா இவ்வளோ பாடல்கள் கேட்டாச்சு, அவரே நிறைய எழுதிட்டாரு. இப்போ தொடர்ந்து அவர் பாட்டுக்கு அவரே தான் எழுதிக்கிறார் போல். இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்குறது ஜமாலை கூட அவர் தான் எழுதியிருந்தார். அப்படிங்கிறப்போ லிரிக்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இந்த வளைக்கிறதே தொலைக்கிறதேங்கிற வார்த்தைகள்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. வளைக்கிறதே என்ன தொலைக்கிறதே. எனக்கு அவர் எழுதுனது வந்து ரெண்டு இடத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஆரம்பத்திலே அவர் எழுதியிருப்பாரு, எங்கிருந்தோ கேட்டதெல்லாம் இசையாச்சே அப்படின்னு. ஒரு
படத்தில் வந்து இல்லை நிறைய படங்களில் வந்து காட்டுவாங்க, ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணும்போது சுற்றி இருக்க எல்லா சவுண்டும் வந்துட்டு அடங்கிட்டு ஒரு பிஜிஎம் மட்டும் கேட்கும், நாலு பேர் சைட்லேருந்து வயலின் வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு டக்குன்னு அது மாதிரி இருந்துச்சு. நம்ம நிறைய இதில் அனிமேஷனாக தானே இருக்குது, இன்னும் முழு விஷுவல்ஸாக நமக்கு தெரியலை, ஆனாலும் கூட அந்த வரி கேட்கும்போது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு சுற்றி இருக்க அந்த இதெல்லாம் வந்து ராஜாவோட பிஜிஎம்மே கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் அதில் இருக்குது. இந்த சரணத்துலலாம் வந்து கான்வர்சேஷன்ஸாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இவர் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று கேட்க அப்படிங்கிற மாதிரி, ஹீரோ ஹீரோயின் அது இது ராஜாவின் நிறைய பாட்டு அந்த மாதிரிலாம் பாடியிருக்காரு எழுதியிருக்காருக்கிறப்ப அதில் ஒரு சின்ன பிளே ஒன்று இருக்குது, என் பாட்டை தான் நீ பாடுற, என் வார்த்தையை எனக்கு காக்குற அப்படிங்கிற லைன் இருக்குல்ல, இவர் எழுதின வரியை தான் அவங்க பாடுறாங்கன்னு எடுத்துக்கலாம், இல்லை அவங்க காதலர்களுக்குள்ள அந்த ஒரு கான்வர்சேஷனாக அதை எடுத்துக்கலாங்கிற மாதிரி அதுவும் அந்த அந்த பிளே கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. எனக்கு அதுல இன்னொரு லைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தனிச்சிருக்கேன் தவிச்சிருக்கேன், ரொம்ப டிபிக்கல்டா ராஜாக்கானது, ராஜாவோட வாய்ஸ் அந்த இசைக்கானதோ அந்த வரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வரி கேட்கும் போது, நான் தனிச்சிருக்கேன் உள்ளம் தவிச்சிருக்கேன். இல்லை அந்த வந்து ஒரு காதலியை நினச்சி ஏங்கிட்டு இருக்கிற ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, தனியாக இருக்கேன் கஷ்டப்பட்டுருக்கேன் உன்னை நினச்சி ஏங்கிட்டு இருக்கேன்றத எத்தனை ஆயிரம் வார்த்தைகள் இது வரைக்கும் நம்ம எழுதியிருக்கிறோம், திரும்பவும் அதை வேற ஒரு ஆங்கிளில் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியுதுன்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் தனிச்சிருக்கேன் உன்னை, நான் தனிச்சிருக்கேன் உள்ள தவிச்சிருக்கேன், உன் குளிர்முகத்தால் அதை தடுத்திருக்கேன். பயங்கரமான வரிகள், குளிர்முகத்தால்னு கேட்கும் போதே கொஞ்சம் குளிர்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் இன்னொன்று இன்னொரு லைன் வரும்ல, நட்சத்திரம் கன்சுமிட்ட கிட்ட வந்து கட்டி கொண்டுன்னு வந்து தோளில் சலை தோளில் தலை சாய்க்க வேணும் அப்படின்னு யூஸ்வலாக சொன்ன மாதிரி ராஜாவோட பேட்டர்னில் ஆரம்பிக்கும் போதே நமக்கு தெரியுது ரைட்டு இந்த இடத்தோட அப்படி முடியும், தோளில் தலை சாய்க்க வேணுங்கும் போது அப்படி ராஜாவோட அந்த ஒரு வரடி கொடுக்குற மாதிரியான அந்த டோன் நல்லா இருந்தது. நட்சத்திரம் கன்சுமிட்ட கிட்ட வந்து கட்டி கொண்டு இந்த பாட்டுல நிறைய பெர்செப்ஷன் இருக்கு, இந்த இப்படி இருக்கு அப்படி இருக்கு கேட்ட மாதிரி இருக்கு, இருந்தாலும் கூட பாட்டா கேட்கும் போது வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலாக அவர் வாய்ஸில் அவரோட ப்ரொனவுன்சியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அவர் பண்ணுறது இந்த வளைக்கிறதே தொலைக்கிறதேங்கிற வார்த்தை இருக்குல்ல ரெண்டு வார்த்தை, அதை ஃபீமேல் வெர்ஷன் அவங்க பாடும்போது பாருங்களேன் ரொம்ப சாதாரணமான ஒரு ஃப்ளாட்டான வேர்டு மாதிரி இருக்கும், அது இவர் பாடும்போது அந்த லா இருக்குல்ல, லாவும் இல்லை லாவும் இல்லை நடுவில் இருக்க அந்த லா, அதை ஒரு கொஞ்சம் கரெக்டாக அந்த மீட்டில் உச்சரிச்சா மட்டும்தான் அது அந்த ஃபீல் கொடுக்கும். அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார், சூப்பராக இருக்கும் அது. வளைக்கிறதே என்ன தொலைக்கிறதே, முன்ன சொன்ன மாதிரி தான் ராஜா பாடி பாடி நிறைய கேட்டதுனால தான் அவர் பாடியிருக்க அந்த ஃபீல் வருதோ, மைட் பி அது வேற யாராவது ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆமாம், இப்போ இந்த பாட்டே ராஜா இல்லாமல் வேற ஒரு சிங்கர் பாடியிருக்காரு அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு இப்போ நம்ம சொன்னோம்ல கேட்ட மாதிரி இருக்குது, வள்ளிநெடுக்கு காட்டு மல்லி மாதிரி இருக்குது, அந்த கமெண்ட்ஸ் வந்திருக்காதோன்னு தோணுது. வேற ஒரு சிங்கர் பாடுறப்ப கண்டிப்பாக அது வேற ஒரு சாங்காக தான் இருந்திருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சைக்கோவில் மூணு பாட்டு இருக்குது, மூணுமே வேற வேறு சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க, அதில் ஏதாவது ஒரு பாட்டை இளையராஜாவே பாடியிருந்தாருன்னா கண்டிப்பாக இது ஏதோ ஒரு இளையராஜா பாட்டு மாதிரிக்கே நமக்கு தோணியிருக்கும். பட் வேறு வேறு சிங்கர்ஸ் பாடுறதுனால வேற ஒரு கலரே கிடச்சிருது அந்த பாட்டுக்கு, அந்த வாய்ஸ் தான் ஒரு கலர் கொடுக்குது சாங்குக்குன்றப்ப அவரோட வாய்ஸில் கேட்குறதுனால தான் அந்த விமர்சனங்கள் வருதுங்கிற மாதிரியும் தோணுது. இன்னொரு பக்கம் மேபி படத்தில் ஒர்க் பண்ணுறவங்க தான் கேட்குறாங்களோன்னு கூட விஷயம் இருக்குல்ல, அவர் நான் தான் பாடுவேன்னு சொல்லி பாட போகிறதில்ல, நிறைய புதுமுக சிங்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பேர் பாடியிருக்காரு. வெற்றிமாறனுக்கு ஒரு ஆசை இருக்கலாம் நம்ம படத்தில் ராஜா சார் பாடணுன்னு, விஜய் சேதுபதிக்கு ஒரு ஆசை இருக்கலாம் எனக்கு இனிமேல் என்னைக்கு இளையராஜா பாட போகிறாரு அவர் பாடணுன்னு, அப்படியான விஷயங்களால் கூட நடந்துருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மை ஸ்டில் அது ஒன்று தானே, ராஜாவை அவ்வளோ கொண்டாடுறவங்க அவ்வளோ செலிப்ரேட் பண்ணவங்க இருக்கும்போது அது ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த குரலில் அவர் உச்சரிக்கிற விதத்தில் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ராஜா இதைத்தான் பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சிட்டதுனால ஒருவேளை அது ஒரு மேஜிக்காக ஃபீல் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் ஸ்டில் நிறைய பேருக்கு இது ஒரு மேஜிக்காக தான் இருக்குது. ஐயோ கமெண்ட்ஸ்லாம் போனால் பயங்கரமாக இருக்குது, நீங்கள் யார் என்ன சொன்னாலுமே யோசிச்சு பாருங்கள், 81 வயசுலாம் நமக்கு இவ்வளோ ஒரு கிரியேட்டிவ் எனர்ஜி இருக்குமானு இமேஜினே பண்ண முடியாது சுத்தமாக. இந்த வயசில் அவரே எழுதுறாரு, அவரே பாடுறாரு, அவரே கம்போஸ் பண்ணுறாருங்க, அதை இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ பேர் கொண்டாடுற மாதிரி கொடுக்க முடியுது அவராலங்கிறது பிரில்லியன்ஸ் தான். அடுத்ததா காதலிக்க நேரம் இல்லை, ஆமா அந்த படத்துல வர என்னை இழுக்குதடி பெரிய பாய் சம்பவங்கள், இதுவும் சேம் அதேதான். ரஹ்மானை பாடியிருக்காருன்றப்ப அந்த பாட்டுக்கு வந்த விமர்சனங்களும் கொஞ்சம் வந்துச்சு, ரஹ்மான் பாடியிருக்காருன்றப்போ அவரோட பல பாடல்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது, உதாரணத்துக்கு யாக்கை திரி மாதிரி இருக்குது, அப்புறம் கடலில் ஒரு மகுடி சாங் அந்த ஒரு பாடல பட் அந்த ஃப்ளேவரில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஓகே கண்மணியில் வர சில சாங்ஸு அதோட ஃப்ளேவர் இருக்குது, ஒரு யூஸ்வல் ரஹ்மான் சாங் தான் அப்படின்னு ஒரு சின்ன விமர்சனங்கள் வந்தாலும்
இன்னொரு பக்கம் கொண்டாடுறாங்க, நைன்டிஸ் ரஹ்மானிஸ் பேக், விண்டேஜ் ரஹ்மானிஸ் பேக், பழைய யாக்கை த்ரீ மோட்ல திரும்ப வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணவும் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை எனக்குமே வந்து அதுதான் கேட்கும்போது ஒரு மாதிரி, ஏன்னா அந்த ஆடு ஜீவிதம்க்கு அப்புறம் அந்த மோட்லே இருந்து பழகியாச்சு. இது டக்குன்னு இப்படி ஒரு பீக்கு போகும்போது அந்த வைபையா இல்லை அந்த சத்தங்களையோ தெரியல, அது போக மாட்டேங்குது. ஏன் ஏன் அப்படி தர 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 தரன்னு போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதை ரெண்டுவா கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கீழே வந்துடுதோ ஏதோ ஒரு வகையில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த எனர்ஜி அதெல்லாம் கூட தாண்டி அந்த மியூசிக் வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஆடு ஜீவிதத்தில் போயிட்டு இப்படி ஒரு கிளப் சாங் நம்ம போட முடியாது. அங்கே போட்ட பெரியவனை ரஹ்மானை வந்து இந்த கிளப்பில் போட்டு ஆட முடியாது அப்படிங்கிறப்ப இந்த சுச்சுவேஷனுக்கு உண்டான பாட்டு தான் இது. அபியஸாக யாக்கை திரி மாதிரியான ஒரு கிளப் சாங் தான், அங்கே ஒரு ஒரு மாடர்ன் லவ் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறப்போ ஒரு யங் வைப்ரண்ட் ஒரு அந்த மாதிரியான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மாடர்னான மியூசிக் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ ரஹ்மான் அப்படினால ஸ்லோ பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, கேட்க கேட்க பிடிக்கும், லேட்டாக பிடிக்கும், இதெல்லாம் உருட்டாயலாங்கிற மாதிரிலாம் கூட இருக்குது சில டைமில். பட் ஒரு சில சாங்ஸ் கேட்டோன்னே பிடிச்சிரும் ரஹ்மான் கிட்ட, அந்த மாதிரி ஒரு பாட்டாக தான் எனக்கு இது இருந்துச்சு. கேட்ட உடனே பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவரோட வாய்ஸ் வேற அந்த இழு 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 இழுக்குதுன்றப்ப இழுத்துட்டாப்புல உள்ள அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட வாய்ஸுமே, அவங்க பாடிருக்காங்கன்றப்போ அவங்க வர போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை இந்த யங் வைப்ரண்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னோடனே எனக்கு நமக்கு வயசாகிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா எனக்குமே ரஹ்மான் ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு தெரியல இந்த பாட்டு வந்து ஏதோ மாதிரி இருக்கிறதா ஒட்டலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி அந்த ரஹ்மான் பாடியிருப்பாருல்ல, என்ன செம்மையாக இருக்கு அந்த போர்ஷன் வந்து. நீங்க பாருங்க ஃபுல்லா இனிமே ரீலா அதான் மியூசிக், எல்லா ரீலும் அதான் போட போறானுங்க. அந்த அது அந்த குரல்ல கேட்கும் போதுதான் அப்படியே வந்து மின்மினி பறக்கிற மாதிரி இருக்கு அந்த பாட்டுல. அந்த போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரஹ்மானோடது. ஆனா வீடியோ சாங் பாத்தீங்களா ஒரு மாதிரி ரொம்ப, இல்ல இல்ல அவர் ரஹ்மான் கொஞ்சம் ரிசர்வ்டா தானே இருப்பாரு, எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டாரு. மாமன்னன்ல பண்ணியிருந்தாருல வீடியோ சாங்ல ஒரு சாங் வந்திருந்தாரு, அந்த ரயில் சாங் ஒன்று வரும்ல மாமன்னன் எண்டு கிரெடிட்ல வரும், அவர் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு பயங்கரமா பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பண்ண கொஞ்சம் கூச்சப்படுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுல அட்டகாசம் பண்ணியிருக்காரு போல, பயங்கரமான விஷுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு டான்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் எல்லாம் பண்ணிக்கிட்டு தி ரெண்டுமே அவங்க மியூசிக் வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கான்றப்போ அது பார்க்கவும் ஹாப்பியாக இருந்துச்சு, நல்லா இறங்கி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. லிரிக்ஸுமே நல்லா இருந்துச்சு. விவேக்கா? ஆமா விவேக் எழுதியிருக்காரு. இதுக்கு திரும்ப திரும்ப அந்த கம்பாரிஷன் மோடுக்கே எனக்கு போகுது. அந்த இளையராஜாவோடது கேட்டுட்டு இங்கே வரும்போது மேபி இந்த மோடு இந்த டோனுக்கு ஏற்றபடி தானே இன்னைக்கு பாடல்கள் எழுதப்படுது அப்படிங்கும்போது அது ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கோ அப்படின்னு தான் தோணுது. ஆனால் லிரிக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒரு போதை காலம் திரும்புதடி, ஒரு தேநீர் காதல் நிகழுதடிங்கிற லைனாக இருக்கட்டும், பசலை நோயில் விழி பகலாக இரு கண்ணின் கருவளையம் இரவாக. எனக்கு அதில் ஒரு போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது, பாட்டு கடைசியாக வரும், கருவிழி காரண பெயரும் இது காலத்தின் அடர்வோ அப்படின்னு சொல்லும்போது அந்த போர்ஷன் வந்து முதல்ல ரஹ்மான் பாடிட்டு அதுக்கப்புறம் தி பின்னாடி ஒரு பிஜிஎம் அந்த ஒரு 20-30 செகண்ட்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. திரும்ப அதில் அந்த டோன் மியூசிக்லாம் இல்ல கேட்க கேட்க பிடிக்கிற மாதிரியான ஒரு பாட்டு தான் இது. உங்களுக்கு மேபி இந்த பாட்டு விடுதலை பாட்டு கேட்டுட்டு உடனே இங்கே வந்ததுனால சுவிட்ச் பண்ண முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களால். நீங்கள் வேற ஒரு மூட்ல இந்த பாட்டை திரும்ப கேட்கும்போது டெஃபினட்டாக பிடிக்க தான் வாய்ப்பு அதிகம். மேபி ரெண்டு மூணு நாள் கழிச்சு திரும்ப திரும்ப கேட்டேன் பாட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களே மியூசிக் போட்டு அவங்களே பாடும்போது கொஞ்சம் ஒரு டைவர்சிட்டி இல்லாத மாதிரி ஒரு சின்ன போர்ஷனுக்குள்ளே எல்லோரும் வர மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கா? ஆப்வியஸாக நமக்கு இவங்க ரெண்டு பேர் வாய்ஸுமே ரொம்ப பிடிக்கும். அவங்க பாடினாலே பயங்கரமாக ரசிக்கப்போம். ரெண்டு பேர் பாடின பாடல்களே நமக்கு வந்து லிஸ்ட் எடுத்தால் கடற்கடன் சொல்லிட்டே பண்ணுறது அவ்வளோ பாடல்கள் இருக்குது பிடிச்சது. ஸோ பாடினாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரசிக்க தான் போகிறோம். ரெண்டு விஷயங்கள், ஒன்று மற்ற சிங்கர்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்லங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க, மியூசிக் டைரக்டர்ஸே பாடிடுறாங்க வேறு சிங்கர்ஸ் யாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லுவாங்க. பட் ரஹ்மான் இளையராஜா அப்படி கிடையாது, அவங்க ரெகுலராக நிறைய சிங்கர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, புது சிங்கர்ஸையுமே அறிமுகப்படுத்துறது தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அது ஒரு காரணமாக சொல்ல தேவையில்லை. இன்னொரு காரணம் சொல்லலாம்னா வேற கலர் கிடைக்கும் பாட்டுக்கு. இவங்க பாடினது நம்ம நிறைய கேட்டுட்டோங்கிறப்போ வேற ஒரு சிங்கர் பாடுறாங்க அப்படிங்கிறப்போ வேற ஒரு மூடும் வேற ஒரு கலரும் கிடைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம் பாட்டு அப்படிங்கிற ஒரு காரணத்தை வேணால் சொல்லலாம், ஒரு சின்ன விமர்சனமாகவும் சொல்லலாம்னு நினைக்கிறாத. அதை தவிர்த்துட்டு அவங்க பாடியிருக்காங்கன்றனால இந்த பாட்டு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலோ அப்படின்லாம் சொல்லிட முடியல. எனக்கு குறிப்பாக என்ன இழுக்குதடி பாட்டு ரஹ்மான் பாடினால தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், அந்தளவுக்கு அவர் வாய்ஸ் ரொம்ப ஆப்டாகவே இருந்துச்சு.
ஏன்னா இன்னுமே கூட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாட்டும் சரி இல்லை என்ன இழுக்கு தெரியும் வேற ஒருத்தங்க பாடும்போது அது வேற சில உயரங்களுக்கு போயிருக்கும், வேற ஒரு பர்செப்ஷன் இருந்திருக்கும் இந்த பாட்டில். இதெல்லாம் திரும்ப அவங்களே மியூசிக் போட்டு அவங்களே பாடுறாங்க, அங்கே இளையராஜாவே எழுதுறாரு அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப ஒரு குட்டியான ஒரு ஸ்பேஸுக்குள்ளே வந்து எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க. நிறைய ஆட்கள் சேரும்போது ஒவ்வொருத்தரோட அந்த தாட் ப்ராசஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்கும் போது ரொம்ப வெர்சட்டைலாக இருக்கும் அந்த பாட்டு கேட்க. அதுவும் நிறைய யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து இவங்கள்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணணும் எவ்வளோ ட்ரீமோட இருந்துட்டு இருப்பாங்க, அவங்களாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறப்போ கொலாபரேட் பண்ணுறப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு இவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு கற்றுக்க வேண்டிய விஷயங்களும் கொஞ்சம் ஷேர் ஆகும்ல உங்களுக்குள்ளே இல்லாமல், அது ஒரு பெரிய மெமரியாக அவங்களுக்கும் இருக்கும், நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க, சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்துட்டோம் அது சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல், ராஜா, ஏஆர் ரஹ்மான், உங்களுக்கு ரெண்டு பாட்டில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு? இந்த ரெண்டு பேருன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு டைலமாக இருந்திருக்கு, நல்லா சூஸ் பண்ணி முடிஞ்சதுன்ற மாதிரி தான் இருந்திருக்கு. பட் இந்த ரெண்டு சாங்ஸ் அப்படின்னா என்ன இழுக்கு தடி தான் எனக்கு. உங்களுக்கு நல்லது, ஆளுக்கு ஒரு ஓட்டு போட்டாச்சு, முடிச்சுக்கலாமா? முடிச்சிடலாம்.